கார இலை, வாழை இலை மூங்கில் கூட இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பிளேட்டை வச்சு காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பொன்னி அரிசி ஒரு கப், புழுங்கல் அரிசி ஒரு கப், உளுத்தம்பருப்பு ஒரு கப். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 6 hours ஊற வச்சுட்டு கிரைண்டரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். மறுநாள் காலத்தால் நல்லா பொங்கி வந்திருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம், தேவையான அளவு எடுத்துட்டு சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரிப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நெய்யில் தாளித்து மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்து அதை இட்லி பாட்டில் வேக வைக்கலாம். 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே டம்ளர் டபராவில் ஆயில் தடவி அதுலேயும் மாவு குத்தி ரெடி பண்ணிக்கலாம். சூடான சுக்குப்பொடி மணம் வீசும் காஞ்சிபுரம் இட்லியை இப்பயே சாப்பிடணும் போல இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெத்த குழம்பு ரெடி. மணம் வீசும் மணத்தக்காளி வெத்த குழம்பு கூட சுவைத்து மகிழலாம்.